Love is ஒண்ணும் இல்லை காத்தால இருந்து ஒரே ஜலதோஷம் ஜலதோஷத்துக்கு மருந்து சாப்பிட்டா 7 நாள்ல குணமாகும்னு சொன்னா சாப்பிடல என்ன ஒரு வாரத்துல குணமாகும்னு வக்கீல் சொன்னார் என்னடா சிரிப்பே வரலையா என்ன வாசனையே இல்ல ஓகே போச்சு யோ சிரிப்பு வரது இருக்கட்டும் முதல்ல கையில இருக்க சாக்கு பீஸ் கீழ வைங்க கீப் இட் அப் பேசே யான் சார் எது எடுக்க போனாலும் பக்கத்துல இருந்தே எடுத்துறீங்க எங்க அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி இதுக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்க சொல்லலாம் ஒரு ரோதலியம் போச்சு என்ன இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே கேர்ள்ஸ் எஸ் எஸ் ஜூலியட்டுக்கு தான் கொண்ட கர்வம் அகந்தை அத்தனையும் அடிபட்டு போனது அவள் அடிமையானாள் ஏன் ரோமியோவை கண்டாள் எந்த கர்வம் கொண்ட பெண்மையும் ஆண்மையின் முன் அடிபட்டு போவது தானே இயற்கை அந்த ஆண்மை கொண்ட ரோமியோ வந்தான் சார் கம் இன் டியர் ஸ்டூடண்ட்ஸ் என் பேர் ராஜா நான் புதுசா சேர்ந்திருக்க ஸ்டூடண்ட் என்னையும் உங்கள ஒருத்தர் நான் ஏத்துவீங்க நான் நம்புறேன் காதல புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அழக புரிஞ்சுக்கணும் அழகுன்னா என்ன ரேகா நீ சொல்லுமா அழகுன்னா ரோஜா பூ இல்ல சார் எது ஒரு மனுஷனுக்கு மன அமைதியை தருதோ அதுதான் உண்மையான அழகு பத்து நாள் பட்னியா கிடந்தவனுக்கு வத்த குழம்பு சோறு தான் அழகா தெரியும் ரோஜா பூ அழகா தெரியாது இட் இஸ் கரெக்ட் ரோமியோவுக்கு ஜூலியட் மன அமைதியை தந்தா அழகா தெரிஞ்சா வெரி குட் ராஜா வெரி குட் வெரி குட் ராஜா வெரி குட் ரோஜா அழகா என் தாமரை அழகு இல்லையா எனக்கு என் பொண்டாட்டி தான் அழகு எனக்கு என் அனிதா தான் அழகு எங்க அப்பனை தவிர மீதி எல்லாம் எனக்கு அழகு என்ன புது தைரியம் என்ன பத்தி தெரியும்ல இந்த நிமிஷத்துல இருந்து ராஜாவை பத்தி நீ தெரிஞ்சுக்க சைலன்ஸ் 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 ராஜா இதெல்லாம் தப்பு அப்புறம் பாத்ரூம்ல வந்து பாரு சீ ரூம்ல வந்து பாரு புதுசா வந்த அன்னைக்கே காலேஜ் விட்டு போயிட வேண்டாம் கிளாஸ்ல ஒழுங்கா பதில் சொன்னதுக்காக எந்த காலேஜ்லயும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க பெரிய அறிவாளினு நினைப்போ நினைப்பு இல்ல பொறப்பே அப்படித்தான் ஆனா உனக்கு இன்னொரு சான்ஸ் தரோம் வரப்போற பரீட்சையில யார் ஃபர்ஸ்ட் வரோம்னு பாத்துருவான் நான் ஃபர்ஸ்ட் வந்தா நீங்க எல்லாரும் பாதி மீசை எடுத்துட்டு காலேஜுக்கு வரணும் ஓகே சரி மீசை எங்க மான பிரச்சனை நாங்களும் மானத்திலேயே பந்தயம் கட்டுறோம் நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம்னா நீங்க பொம்பளைங்க எல்லாரும் காலேஜுக்கு ஒரு வாரம் ஜாக்கெட் போடாம வரணும் ரைட் தயாரா இருங்க ஜாக்கெட் இல்லாம வரத பாக்குறதுக்கா ஷட் அப் அது டெஸ்ட் பேப்பர் வர எனக்கு தெரியும் வாங்கடி போலா சப்பா சரியான போட்டி எப்படி ராஜா ஜெயிக்கிறது படிச்சுதான் ஓஹோ பார்த்து படிச்சிடு என்ன மைக்கேல் ஒரு புறாவை சுட்ட உடனே பாவம் நினைச்சிட்டியா பாவமா எனக்கா படா ஃபுல் ஏன் டேஸ்ட் உனக்கு ஓ நீ புது ஃப்ரெண்ட் இல்ல அதனால உனக்கு தெரியாது நான் எப்பவுமே காதல் புறாக்கள்ல ஒரு புறாவை தான் சுடுவேன் அந்த இன்னொன்னு பிரிவை தாங்காம இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக என்ன கல்லு கூழாங்கல்லு அந்த கூழாங்கல்ல சாப்பிட்டுட்டு வானத்துல வயர பறக்குமா சடனா நிறுத்தி அங்க இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குமா அப்போ இன்னொன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இல்ல வா அந்த புற எப்படி சாகுதுன்னு பார்க்கலாம் ஹடப்பாவி இப்படி ஒரு சந்தோஷமா ஆமாண்ட காதல் புறாக்களை சொல்றதுன்னா எனக்கு தனி சந்தோஷம் வாட அந்த புற சாகிறத பாத்துட்டு போவோம் ஏம்பா மைக்கேல் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வழி தெரியாது வாப்பா போலாம் இந்த தடின இனிமே வேட்டைக்கெல்லாம் கூட்டு வரப்படாது போய் தொலைடா என்னமா ரேகா இன்னும் படிச்சுக்கிட்டா இருக்கிற தூங்காம எனக்கு இருக்கிற வசதிக்கும் சொத்துக்கும் நீ படிக்கணுங்கிற அவசியமே இல்லம்மா வீட்டுல போர் அடிக்குமே தான் உன்னை காலேஜுக்கே அனுப்புறேன் போ போய் தூங்கு போ இல்ல டாடி நான் இது வரைக்கும் படிச்சது வேற இப்ப படிக்கிறது வேற
ரேகாவை மீற யாரும் இல்லைன்னு நிரூபிக்க நான் படிச்சுதான் ஆகணும். என் கிளாஸ்ல படிக்கிற எல்லா ஆம்பளைகளையும் அவமானப்படுத்த எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படியாமா? நான் இந்த மைக்கேல் ஆசீர்வாதத்தோட பொண்ணுன்னு நீ நிரூபிக்கணும். ஓகே? என்னம்மா காலேஜ்ல போமா, உனக்கு இதெல்லாம் ஒண்ணு புரியாது. பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், இல்லனா எதையாச்சும் பார்த்து பயப்படுவேன். அப்பாவை பார்த்து கூட உனக்கு ஏமா இன்னும் தைரியம் வரல, அப்பாவை பார்த்து ஊரே பயப்படுது. ஊர் மட்டும் இல்லம்மா. சரி நீ படி, ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் உயிரோட இருக்கிறதே உனக்காகத்தான். ஏண்டா இது ஃபேன் தான் சுத்துதுல? பரவாயில்ல நீ படிடா. இந்தாடா ராஜா கொஞ்சம் ஹார்லிக்ஸ் குடி. ஹார்லிக்ஸ் அதிக சக்தி தந்திடும். ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் என்னப்பா இது? நீங்க படிக்கலையா? விசி வச்சு வீசிக்கிட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன செய்யறது, நமக்கு வர்றது தானே செய்ய முடியும். நீ படிடா ராஜா. நீ படி. நல்ல புள்ளைங்கப்பா. ஷேக்ஸ்பியர் ஓல்ட் ஷேக்ஸ்பியர் டோல்ட். அப்பா நீ படிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஐ இங்கிலீஷ் கூட பேசுவியா? போடா. அப்பா உன்ன மாதிரி மிஸ் எனக்கு ஏன்ப்பா இல்ல? அந்த மிஸ் எனக்கு கொடுத்துருப்பா. சரிண்ணா அவசகலமா பேசாதடா, போடா அந்த பக்கம். அப்பா அப்பா பாதி மிஸ் ஆச்சு தாப்பா. சொல்லியா? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். பூபுஜி பையனை ஏன் அடிக்கிற அப்படி? படிக்கிற மூஞ்சிய பாரு. டேய் அதான்டா இன்னைக்கு மழை வரும்னு கொடை எடுத்துட்டு வெளியே கிளம்புறேன். டேய் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? படிக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய மீச தேவையில்ல, பாரியா கொஞ்சம் குறைச்சுக்க. ஐயோ எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். என் மூடே அவுட்டு வர வர இந்த கிழவன் தொல்லை பெரிய தொல்லையா போச்சு. மீனா மீனு மீனு குட்டி, முதல்ல இந்த மீசை கட் பண்ணுங்க. சுருக்கு சுருக்குன்னு குத்துது. ஏன் அழறீங்க? இந்த மீசை கதை உனக்கு என்ன தெரியும்? ஷேக்ஸ்பியர் டோல்ட் பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன். Shakespeare told by a square equal to James Bond not not seven. Shakespeare told by a square equal to James Bond not not seven. Shakespeare தந்தையே தாங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? மகனே நீதானடா விழுந்து விழுந்து படிச்சாகணும். அதனாலதான் ஆலமரத்து வேற அடியோட புடுங்கி அரைச்சு கொடுத்த. அத சாப்பிட்டா இப்படித்தான் ஒரு இடத்துல ஸ்டெடியா நிக்க முடியாது. விழுந்து விழுந்து படி. விழும்போது அடிபட்டுட்டா அதுக்கும் ஒரு வேர் வச்சிருக்கேன், அதுதான் ராட்சச ரணகள்ளி வேர். காரியத்தை கெடுத்துட்டீங்களப்பா, காரியத்தை கெடுத்துட்டீங்களே. ஷேக்ஸ்பியர் டோல் என்னால முடியாது. ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் என்னால முடியாது. மீசை எடுத்தா உடனே வளர்ற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பா. என்ன மயிர் வளர்க்கிற வைத்தியம் நான் நினைச்சேன். எனக்கு நீ அப்பனானதே வெஸ்ட் ஜூட். என்ன பண்ணுது? பால்டப்பா சார், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் பையன் இதே தான் சாப்பிடுறான். நான் குடிக்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன் சார். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எங்க சார் இருக்கு? என் முதுகுல இருக்கு, உள்ள எழுதுமா. தேங்க் யூ சார். ஆரோக்கியம், அவங்கள சினிமா கூப்பிடலாமா? நீதான் ஆண் அழகா, நீயே கூப்பிடு. ராஜி இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? என்ன சினிமாக்கு போலாம்? உடம்பு எப்படி இருக்கு? அப்படி படம் வரலையே. இன்னைக்கு மந்த்லி டெஸ்ட் மார்க் வருது, ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா, அதான் இன்னைக்கு கூப்பிடுறோம். நாளைக்கு நான் நீங்க ஜாக்கெட்லாம் வரணும், யோசிச்சுக்கோ. நீங்க அக்கா தம்பி ஜோட பார்க்கல? டேய் சிக்கி, நம்ம கிளாஸ் மெட்டிட்ட எப்படி எல்லாம்டா பேசுறது? ராஜிமா இனிமே இருந்து நீ என் தங்கச்சி மாதிரி, மாலா இனிமே இருந்து நீ சிக்கியோட தங்கச்சி மாதிரி. சிக்கி நீ என்ன பண்ற? என் தங்கச்சி அழைச்சுக்கிட்டு நீ சினிமாக்கு போற. ஓகே, வான் தங்கச்சி அழைச்சுக்கிட்டு நான் சினிமாக்கு போறேன். எப்படி ஐடியா? சிப்பு போட்டீக்கி பொண்ணு.
என்ன